சட்டப்பேரவையில் மேகதாது அணைக்கு எதிரான தமிழக அரசின் தனி தீர்மானம் மீது உறுப்பினர்கள் உரையாற்றி வருகின்றனர். அதன் நேரலையை இப்போது காணலாம். ஆட்சியை செய்த கதையெல்லாம் இப்பொழுது சொன்னார், சொல்லிதான் ஆக வேண்டும். இந்த சொல்ல வேண்டாம் என்றுதான் நான் சொன்னேன். ஆனால் இதே மாதிரி கொஞ்சம் இருங்க, இதே மாதிரி நான் சொல்ல முடியும்னு அவருக்கு தெரியும். நான் இன்னும் சொல்ல போனால், இந்த காவேரி பிரச்சனையின் எழுத்துக்கு எழுத்து நான் கூட இருந்தவன், எனவே எனக்கு அது புல்லா தெரியும். ஆனால் அவ்வளவு அடக்கிக் கொண்டு ஒரு காலத்தில் சில நேரங்களில் ஒருவர் தாக்கியிருந்தால், நானே தாக்கியிருந்தால் கூட அதுக்கு வருத்தப்படுகிறேன் என்று சொல்லி நடந்தவர்கள் நடந்தவர்களாக இருக்கட்டும், இது நடப்பதாக இருக்கட்டும் சொன்னேன். ஆனால் அவற்றை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஒரு பெரிய சுயபுராணத்தை பாண்டார். இதே சுயபுராணத்தை என்னால் பாட முடியும். இருங்க இருங்க, கேட்டு பேசுங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், நான்கு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் கொண்டு வந்த அரசு தீர்மானத்தை ஏவனதான் ஆதரிக்கும் சொல்லிட்டோம். ஆனா இன்னைக்கு நாட்டு மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாட்டு மக்கள் அச்சத்தில் இருக்கின்றார்கள், குறிப்பாக டெல்டா பாலம் விவசாயிகள் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கின்றார்கள். ஏன்னா கர்நாடக அரசு அந்த அணைக்கட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதையெல்லாம் விளக்கமாக பேசியாக வேண்டும், மக்களுக்கு தெரிய வேண்டும். அது மட்டும் இல்ல, நான் சொன்னது எந்த தவறு கிடையாது. பத்தாண்டு காலம் நீங்க ஆட்சி இருந்தீங்களா இல்லையா, நீங்க தான் சொன்னீங்க. இதுக்கு முந்தி நீங்க முன்னுரை ஆட்சிக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் நமக்கு நன்மை செய்யவில்லை, காங்கிரசும் நன்மை செய்யவில்லை, இரண்டு ஆட்சியிலும் பங்குபட்டது நீங்கள். உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த பிரச்சனை தீர்வாண்டுகள் அதுதான் சொன்னேன். ஒன்றுபட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ஒன்றுபட்டு அவர் என் ஆட்சி எங்களுடைய கட்சியை குறை சொன்னாலும் சரி, என்னை சொன்னாலும் சரி, என் தலைவரை சொன்னாலும் சரி, அல்லது வேறு யாரும் சொன்னாலும் சரி, நான் இப்பொழுது கவலைப்பட மாட்டேன். எனக்கு இப்பொழுது நான் வாழ் எடுக்க தயாராக இல்லை. என்னுடைய இந்த தீர்மானம் கண்ணியமாக நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தி தான் வெளிவர வேண்டும் என்று கருதுகிறேன். அதை திசை திருப்ப வேண்டும் என்று செல்கிற சில விஷயங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனவே இந்த இதை ஆதரித்து பேசிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானம் முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மேகதாது சம்பந்தமாக ஒரு தீர்மானத்தை தனி தீர்மானமாக அரசினருடைய தனி தீர்மானமாக கொண்டு வந்து அவரே முன்னுரையாக பல்வேறு வரலாற்றிலே பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி கட்சி பேதமின்றி அரசியல் பேதமின்றி இந்த தீர்மானத்தை ஏகமனதாக நாம் நிறைவேற்றிட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை அவர் முன்மொழிந்திருக்கிறார்கள். எனவே அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அதை தொடர்ந்து உரையாற்றி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஓரணியில் நின்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த அரசுக்கு ஆதரவு தந்தமைக்கு நான் முதலில் உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேகதாது அணையை கர்நாடகம் கட்டுவதற்கு நிச்சயம் இந்த அரசு அனுமதி தருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை எந்த காரணத்தை கொண்டும் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நடுவர்மன்ற தீர்ப்பிற்கும் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இறுதி தீர்ப்புக்கும் எதிராக கர்நாடக அரசு மேற்கொள்ள துடிக்கக்கூடிய இந்த முயற்சியை தமிழ்நாடு அரசு நிச்சயம் தடுக்கும். அணைக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் இந்த அரசு நிச்சயமாக எடுக்கும். அதில் எந்தவித பாகுபாடு நாங்கள் பார்க்க மாட்டோம். அணை கட்டக்கூடிய முயற்சி எல்லா வடிவிலும் இந்த அரசு எதிர்க்கும். தமிழ்நாட்டின் காவேரி உரிமையை, தமிழ்நாட்டு உறவுகளின் நலனை இந்த அரசு நிச்சயம் பாதுகாக்கும். தமிழ்நாட்டு உரிமையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம், நிச்சயம் வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். முன்னோர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து கட்சியினரும் வரவேற்று பேசியிருக்கின்றார்கள். குறிப்பாக நடந்ததை பல பேர் பதிவு செய்தாலும் நடப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு துணையாக இருப்போம் என்று ஏகமனதாக சொன்ன அனைத்து கட்சியினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. 2022-23
தமிழக சட்டப்பேரவையில் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்று காலை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இந்நிலையில் தற்போது ஒருமனதாக அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக இந்த தீர்மானத்தை வரவேற்றுள்ளனர். இந்த தீர்மானம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு நிதி ஒதுக்கியதை கண்டித்து தமிழக அரசு கண்டனம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கர்நாடக அரசின் தீர்மானத்தை கண்டித்து கர்நாடக அரசின் நடவடிக்கையை கண்டித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேகதாது அணைக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் சுற்றுச்சூழல் அனுமதியும் தரக்கூடாது என்றும் தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கர்நாடக அரசு தமிழக அரசின் உரிமையை பாதிக்கக்கூடிய வகையில் செயல்படுவதாகவும் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் இன்று காலை சட்டப்பேரவையில் ஒருமனதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் உட்பட பேரவையில் உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக தீர்மானத்தை வரவேற்று பேசினர். இந்நிலையில் தற்போது ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியுள்ளதாக சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக சட்டப்பேரவையில் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனை சட்டப்பேரவையில் சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். முன்னதாக காலையில் சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் முன்மொழிந்து பேசினார். அப்போது இந்த தீர்மானத்திற்கு அனைத்து கட்சியினரும் ஒருமனதாக ஆதரிக்க வேண்டும் என்றும் மேகதாது விவகாரத்தில் கர்நாடகாவில் பாஜக காங்கிரஸ் கட்சிகள் ஒரு அணியில் நிற்பது போல தமிழகத்திலும் அனைத்து கட்சிகளும் ஓரணியில் நின்று மேகதாது விவகாரத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து தீர்மானத்தை தாக்கல் செய்தார். தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பேரவையில் அனைத்து உறுப்பினர்களும் ஏகமனதாக இந்த தீர்மானத்தை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜ் இணைகிறார். பாண்டியராஜ், இந்த தீர்மானம் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது, இது பற்றி விவரங்களை பதிவு செய்ய. பாலா, காவிரி நடுவர் நீதிமன்ற நடுவர் மன்றத்தினுடைய கடந்த 5/2007 அன்று அளித்த தீர்ப்பையும் அதே போல உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதிக்காமலும் கர்நாடக அரசின் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கர்நாடக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது கர்நாடக அணையில் மேகதாது அணை கட்டப்படுவதாக கட்டப்படுவதற்கு நிதி ஒதுக்கப்படும் என்று ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள செய்தியானது தமிழகத்தில் பல்வேறு அதிர்வலைகளையும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடரில் குறிப்பாக பொது விவாதத்தில் வினாபினாய் முடிந்த பிறகாக மாண்புமிகு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களினுடைய ஒரு முன் தீர்மானமானது முன்மொழியப்பட்டது. அந்த தீர்மானத்தில் காவிரி நடுவர் நீதிமன்றம் மற்றும் காவிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் கர்நாடக அரசின் வந்து மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் உட்பட எந்தவித அனுமதியும் அளிக்கக்கூடாது என்று ஒன்றிய அரசை இம்மாமன்றம் வலியுறுத்துகிறது என்றும் அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனையை ஒரு நீண்டகால பிரச்சனையாகவும் இதற்கு தீர்வாக உச்சநீதிமன்றம் கடந்த 16/2/2012 அன்று வழங்கிய தீர்ப்பு செயலாக்கப்பட்டு வருகிறது. எனவே இப்பிரச்சனை இரு மாநிலங்களினுடைய உணர்வுபூர்வமான பிரச்சனை என்றும் இந்த பிரச்சனையை கர்நாடக அரசினுடைய இந்த முயற்சியை முறியடித்து தமிழக அரசினுடைய தமிழக விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் இப்பேரவையானது ஒருமனதாக ஆதரவளிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். தீர்மானமானது தற்பொழுது ஒருமனதாக அவையில் இருந்த அனைத்து கட்சி உறுப்பினர்களாலும் ஒரு தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானத்தில் பல்வேறு உறுப்பினர்கள் குறிப்பாக அனைத்து கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிய போதும் கூட தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் அதே போல ஒரு சில உறுப்பினர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் கர்நாடக அரசினுடைய முறையற்ற செயலையும் அதே போல அவர்களுடைய அடாவடிக்கம் என்றெல்லாம் வார்த்தைகளானது பிரயோகிக்கப்பட்டது. இந்த நிலையில் தீர்மானமானது தற்பொழுது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாலா,
தமிழக சட்டப்பேரவையில் மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாண்டியராஜ், தற்போது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது, இதற்கு அடுத்து தமிழக அரசின் நடவடிக்கை என்னவாக இருக்கும்? நிச்சயமாக பகா, தற்பொழுது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் தனி தீர்மானமானது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டு உறுப்பினர்களுடைய கோரிக்கையானது, பல்வேறு கோரிக்கைகள் குறிப்பாக அவையில் பேசுகின்ற ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுடைய சார்பில் சார்ந்த கட்சிகளின் சார்பாகவும் அதே போல தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் முன்வைத்தனர். இதில் ஒரு சில உறுப்பினர்கள் முன்னர் தீர்மானத்தினுடைய நகலை அனுப்பி நாம் முறையிட வேண்டும், மேலும் பிரதமரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்து சட்டமன்ற தலைவர்களும் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்ட வேண்டும், அந்த கூட்டத்தில் மீண்டும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அப்போதும் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது தனிநபர் தனி தீர்மானமானது ஒருமனதாக நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பாலா, மேகதாது அணைக்கு எதிரான தமிழக அரசின் தீர்மானம் ஒருமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜ் வழங்க கேட்டோம். பாண்டியராஜ், விரிவான தகவல்களுக்கு நன்றி.